இன்னைக்கு நம்ம சேனல்ல 2009ல வெளியான தி அன்பான் அப்படினு சூப்பரான தரமான ஒரு பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஜாகிங் போறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளவுஸ் மட்டும் கிடக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோயினிய பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு கிளவுஸ் அந்த சின்ன பையன் கையில தான் இருக்கு. யாரா இது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குற டைம்லயே அந்த சின்ன பையன் இருந்த இடத்துல இப்ப ஒரு நாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட மூஞ்சில ஒரு மாஸ்கும் இருக்கு. திடீர்னு அந்த நாயும் காட்டுக்குள்ள போக அதையே நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. பயந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இவ கண்டது எல்லாமே ஒரு கனவு. உடனே இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவளுக்கு இந்த கனவுகளை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உன்னோட கனவுல நீ பார்த்த அந்த சின்ன குழந்தைக்கான காரணம் மேபி இதுக்கப்புறமா உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற கனவா கூட இருக்கலாம். ஆனா நீ அந்த கனவுல ஒரு நாயை பார்த்து இல்ல, அதுக்கான காரணம் யாரோ இறக்க போறாங்க, அதை பத்தின கனவு தான் உனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு காரி ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. இதை கேக்குற நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேலை பாக்குறது என்ன அப்படின்னா பேபி சிட்டர், அதாவது குழந்தைய பாத்துக்கிற ஆயா மாதிரி. இப்ப கூட நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல ரெண்டு குழந்தையும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு காரியும் போன் பேசுற டைம்லயே இந்த குழந்தைய செக் பண்றதுக்காக வாக்கி டாக்கி வைப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த கண்ணாடிய உத்து பாரு, அவன் உன்னை தேடி வருவான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னடான்னு நம்ம ஹீரோயினும் பயந்தடிச்சுக்கிட்டு மேல வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் குழந்தைய பாத்துக்க வந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு குழந்தை அங்க இருக்க சின்ன குழந்தை கிட்ட இந்த கண்ணாடிய உத்து பாரு அப்படின்னு அவன் முன்னாடியே கண்ணாடிய காட்டுறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பக்கத்துல போய் கேப்பாங்க. திடீர்னு அந்த சின்ன பையன் கையில வச்சிருக்க கண்ணாடி எடுத்து நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே ஒரே அட்டி. அது மட்டும் இல்லாம ஜம்பி மறுபடியும் பிறக்க போறான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த சின்ன பையனோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே குழந்தைங்களை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியில கிளம்பி வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கனவுல பார்த்த மாதிரியே ஒரு கிளவுஸ் கீழே விழுந்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. அங்கிருந்து நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா அவளோட அப்பா டிவி பாக்குறாரு. சரி ஓகே எனக்கு டயர்டா இருக்குப்பா, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்க வராங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. மார்னிங் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு முட்டையை உடைச்சு போட்டா அதுல ஒரு முட்டைக்குள்ள இருந்து பூச்சி வருது. பயந்து போன நம்ம ஹீரோயின் அதை எடுத்து வாஷ் பேஷன்ல கொட்டிட்டு வெளியில பார்க்கும் போது இவ கனவுல பார்த்த அந்த சின்ன பையன் வீட்டுக்கு வெளியில நிக்கிற மாதிரியே இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினும் இது எல்லாமே கற்பனையா தான் இருக்கும் போல அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நேரா காலேஜுக்கு வராங்க. நடந்த எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பதான் இந்த ஹீரோயின் காரியோட ஃப்ரெண்டு ஒன்னு சொல்றா, பொதுவா சின்ன குழந்தைங்க கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்தா சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நீ பார்த்த அந்த சின்ன பையனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு காரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி கிளாஸுக்கு வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கண்ணு மட்டும் லைட்டா மங்களா தெரியுது. உடனே நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க பாத்ரூமுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ கனவுல பார்த்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல வந்து வந்து போகுதுங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டு காரி அங்க வரா. ஹேய் உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணாடியில அவன் முகத்தை பாக்குறா. அந்த கண்ணாடியில நம்ம ஹீரோயினோட ஒரு கண்ணு ஒரு கலர்லயும் இன்னொரு கண்ணு வேற ஒரு கலர்லயும் இருக்கு. இத பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோயின் நேரா பக்கத்துல இருக்க டாக்டரை பார்க்க போறாங்க. ஹீரோயினை செக் பண்ணி பார்த்த அந்த டாக்டரும் இங்க பாருமா, இது சாதாரணமான நோய் தான், இது கொஞ்ச நாள்லயே சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணாடி ஒன்ன போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில
வெளியில வருவாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கனவுல பார்த்தா பாத்தீங்களா, ஒரு பையன். அவன் மறுபடியும் இவங்கள பாக்குற மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சின்ன பையனும் மறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அம்மா இவ பிறக்கும் போதே மனநோயால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவங்களோட கண்ணுமே நம்ம ஹீரோயினோட கண்ணு மாதிரி ஒரே ஒரு கண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஹீரோயினோட அம்மா கூட அவங்களோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல தேடி இருக்காங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல என்னோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. கூடவே கண்ணீர் விட்டு அழுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு வந்து மூஞ்ச கழுவலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க கண்ணாடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம். உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடையே திறந்து பார்ப்பாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது மறுபடியும் டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சத்தம். என்னடான்னு மறுபடியும் அந்த கதவை திறக்கலான்னு பக்கத்துல போவாங்க. அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி அந்த சின்ன பையனோட பேய் வந்து பயமுறுத்த நம்ம ஹீரோன் காரி மிரண்டு போறா. இவ கத்துற சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோவே அங்க வந்து பாக்குறான். ஆனா அவன் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஜாகிங் போறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் பேபி சிட்டரா வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான போலீஸா நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு அங்க இருக்க லேடி கிட்ட கேட்கும் போது அந்த வீட்டுல இருந்த சின்ன குழந்தை மட்டும் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இத கேக்குற நம்ம ஹீரோயின் மிரண்டு போறா. இறந்து போன அந்த சின்ன குழந்தைய வெளியில கொண்டு வருவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஜன்னல் வழியா இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் டாக்டரை பார்க்க வராங்க. தன்னோட கண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்க பாருமா உன்னோட கண்ணை முழுசா நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ட்வின்ஸா பிறந்த குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவாரு. இத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற வேர்டு மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. சந்தேகத்துல அங்க இருந்து கிளம்பி தன்னோட அப்பா வேலை பார்க்கற அந்த ஆபீஸ்க்கு வராங்க. அவரை தனியா கூப்பிட்டு உண்மைய சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணா இல்ல ட்வின்ஸா அப்படின்னு கேப்பா. அப்பதான் இந்த அப்பங்கார ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலா பிறக்கும் போதே நம்ம ஹீரோயின் ட்வின்ஸ். ஆனா ஹீரோயினோட அம்மாவுக்கு டெலிவரி ஆகும் போது இவ வயித்துல இருந்த அந்த தொப்புள் குடியே கூட இருந்த தம்பிகாரன் கழுத்தை நெரிச்சு அந்த தம்பிகாரன் பிறக்கும் போதே இறந்தே பிறந்திருக்காங்க. மார்க் பண்ணிருக்காங்க. உடனே பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த லேடியோட பேரை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நேரா அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போறாங்க நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு காரியும். உள்ள வந்து பார்த்தா அது ஒரு தாய் கிழவி. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்க இடமே ஒரு முதியோர் இல்லம். ஹீரோயினும் தாங்கிட்ட இருக்க போட்டோ எடுத்து அந்த தாய் கிழவி கிட்ட என்னோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா அந்த தாய் கிழவி கூட இருக்க அந்த சின்ன பையனை பார்த்து, எனக்கு இந்த போட்டோல இருக்க யாரையுமே தெரியாது, உன்னோட அம்மாவையும் தெரியாது, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையுமே அந்த தாய் கிழவி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட போட்டோவை பார்த்ததுமே அந்த தாய் கிழவி மூஞ்சே லைட்டா மாறி போச்சு. அப்படின்னா இவங்க எதையோ ஒண்ண நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க போல அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவோட போட்டோவை பார்க்கும் போதே அங்க நிறைய வீடியோ கேசட் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பிளே பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு அதுல எதுவுமே தெரியல, எதுவுமே புரியல. ஹீரோயின் இதனால அப்செட் ஆகுறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோவும் சரி வா ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு பக்கத்துல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் காரியும் தன்னோட கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க.
போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க பாத்ரூம்க்கு வந்து முகத்தை எல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தரையில இருந்து எக்கச்சக்கமான பூச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையே பிடிக்க பாக்குது. அங்க இருக்க பைப்ல இருந்து வெளிவரக்கூடிய தண்ணி கூட ரத்தமா தான் வந்துகிட்டு இருக்கு. கூடவே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க வந்து மவளே மவளே ஏன் கூட வந்துரும் மவளே அப்படின்னு கைய காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போய் பயங்கரமா கத்த சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தனியா கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே அங்க இருந்து நம்ம ஹீரோயின் காரிய நேரா வீட்டுக்கு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காரி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ கால்ல பேசுற அந்த ஃப்ரெண்டு உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா உன்னோட தலைகாணிக்கு கீழே ஒரு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயின் காரியும் அதே மாதிரியே கத்திரிக்கோளை வச்சுட்டு தூங்குறாங்க. அப்போன்னு பார்த்து கனவுல பாப்பா பாத்தீங்களா ஒரு சின்ன பையனை. அவன் நம்ம ஹீரோயின் வயிற்றுக்குள்ளேயே கையை விட்டு அதுக்குள்ள இருக்க குழந்தையவே வெளியில எடுத்து கொடூரமா சாகடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் காரியும் பயங்கரமா மிரண்டு போறா. ஆனா கண்ணை முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே ஒரு கனவு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்ப பிரெக்னன்ட் ஆகவும் இல்ல, அது எல்லாமே ஒரு கனவு தான். கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு போன் வருது. என்னடான்னு அட்டன் பண்ணி பேசினா அது அந்த தாய் கிழவி. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், உடனே இங்க வா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் காரியும் அந்த தாய் கிழவிய பார்க்க வராங்க. அப்பதான் இந்த தாய் கிழவி ஒரு கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ காட்டின அந்த போட்டோல இருந்த சின்ன பையன் வேற யாருமே கிடையாது, அது என்னோட தம்பி. அது மட்டும் இல்லாம நானும் என்னோட தம்பியும் ட்வின்ஸ். அப்பதான் 1944 நாங்க நாசி படைகிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்போ எங்களை மாதிரியே இருக்க நிறைய ட்வின்ஸ வச்சு அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும் போது அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கூடவே என்னோட தம்பியும் இறந்து போயிட்டான். ஆனா அடுத்த 2 நாள்ல அவன் திரும்ப உயிரோட வந்தான். வந்தது என்னோட தம்பின்னு நான் நினைச்சேன், ஆனா அது தம்பி கிடையாது, என்னோட தம்பி உடம்புக்குள்ள இருந்த ஒரு சாத்தான். அப்படின்னா உங்க தம்பியை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது வேற வழி இல்லாம நானே அந்த சாத்தானை சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சாகரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களோட அம்மாவை தேடி இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவே இந்த தாய் கிழவிதானா. இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது இவங்க தான் நம்மளோட பாட்டி அப்படின்னு. அந்த பாட்டி சொல்றாங்க, நான் என்னதான் என்னோட தம்பியை சாகடிச்சாலும் கூட அவன் உடம்புல இருந்த அந்த சாத்தான் மறுபடியும் பூமியில அவதரிக்க ஆசைப்பட்டுச்சு. உன் கூடையே புறக்க இருந்த உன்னோட தம்பி மூலமா தான் அந்த சாத்தான் பூமிக்கு வர ஆசைப்பட்டுச்சு, ஆனா அதை நீ தடுத்துட்ட. அதனால மிச்சம் இருக்க ஒன்ன வச்சு அந்த சாத்தான் இந்த பூமிக்கு வரப்பாக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த பாட்டிகாரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு மிரண்டு போன நம்ம ஹீரோயின் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாதான்னு கேட்பாங்க. அப்பதான் இந்த தாய் கிழவி சொல்றாங்க, இங்க பாரு புக்ஸ் ஆஃப் மிரர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை கண்டுபிடிச்சு நான் சொல்ற ப்ரொஃபசர்கிட்ட போய் கொடு, அவர் அதுல இருக்க மொழிகள் மூலியமா படிச்சு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கான வழியை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் அங்க இருந்து பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு வராங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் காரி அந்த புக்கையும் கண்டுபிடிச்சு அந்த தாய் கிழவி சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு ப்ரொஃபசர் அந்த வாத்தியார்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஆனா வாத்தியார் பையன் ஹீரோயின் சொல்ற எதையுமே நம்பல. இருந்தாலும் கூட சரி ஓகே விடு, உனக்காக நான் மொழி பெயர்த்து தரேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் காரி நேரா வீட்டுக்கு வந்து சுத்தி இருக்க எல்லா கண்ணாடியுமே அடிச்சு நொறுக்கறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டியம்மா முன்னாடியே சொல்லிருப்பாங்க, இந்த கண்ணாடி மூலமா தான் அந்த சாத்தான்கள் ஒன்ன பிடிக்க பாக்கும் அப்படின்னு. கூடவே வீட்டுல ஒரு மணியவும் மாட்டி வைக்க சொல்றாங்க, சாத்தான் வந்துச்சு அப்படின்னா அந்த மணிகளை உனக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீடியோவை போட்டு பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா பாக்குறாங்க. அப்போ தூக்கு மாட்டி இறந்து போன நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனோட கையை வெளியில வர மாதிரி பாக்குறாங்க. அப்படின்னா இறந்து போன அம்மா தானாவே தற்கொலை பண்ணி சாகல, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சாத்தான் தான் அப்படின்னு ஹீரோயின் பார்த்து மிரண்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு காரி கார்ல வருவாங்க. அப்போ தெரியாதனமா ஒரு சின்ன பையன் மேலேயே காரை இடிச்சிடறாங்க, அவன் செத்துட்டான்னு பார்த்தா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பேபி சிட்டரா வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுல இருந்த அதே பையன் தான் இங்கேயும் நிக்கிறான். அந்த சின்ன பையன் நம்ம ஃப்ரெண்டு காரிய பார்த்து, இங்க பாரு நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாத, அப்படி பண்ணா நீயும் இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஃப்ரெண்டு காரி இதையெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கலாங்க. அங்க இருந்து நேரா ஹீரோயினை பார்க்க வந்தா, இங்க பாரு என்ன விட்டு நீ தள்ளியே இரு, இல்லனா உனக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு ஹீரோயின் காரி சொல்லுவாங்க. பதிலுக்கு அந்த ஃப்ரெண்டு காரியும், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்னை தனியா விட்டுட்டு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு காரி ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆஹா இது வல்லவா நட்பு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது, நம்ம ஹீரோயின் கண்ண மூடி நல்லா தூங்குறாங்க. வழக்கம் போல தன்னோட அம்மாவை பத்தின கனவு எல்லாமே வந்துகிட்டே
போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவோட முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு கனவுலயே பக்கத்துல போவாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி கொடூரமா ஒரு மூஞ்ச பார்த்து பயந்து போக கண்ணை முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே ஒரு கனவு. அப்படியே பக்கத்துல இருக்க ஜன்னலுக்கு வெளியில வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் அதாங்க அந்த சாத்தான் குழந்தை வெளியில நிக்கிற மாதிரி பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச தாய் கிழவி ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து இதே ஆசிரமத்துல இருந்த ஒரு வயசான ஆளு தலையெல்லாம் திருப்பிக்கிட்டு கொடூரமான முறையில இந்த லேடியவே துரத்து உதவி பண்றதால கண்டிப்பா அந்த சாத்தான் என்னையும் சாகடிச்சிரும். உன் கூட ஆதரவா இருக்க எல்லாரையுமே சாகடிக்க பாக்கும் அந்த சாத்தான். நீ தான் தைரியமா இருக்கணும், அப்பதான் அந்த சாத்தானை உன்னை அழிக்க முடியும் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த வாத்தியாரு கொடுத்த புக்ல இருக்க வார்த்தைகளை எல்லாத்தையுமே மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க இருக்க பவர் எல்லாமே கட் ஆகுது. என்னாச்சுன்னு செக் பண்றதுக்காக இந்த வாத்தியாரு கீழே இறங்கி வர கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு நாய் வந்து அங்க நிக்குது. இத பாக்குற வாத்தியாரு மிரண்டு போறான். ஏன் அப்படின்னா அந்த நாயோட தலையே பின்பக்கமா திரும்பி இருக்கு. சோழி முடிஞ்சிருமோன்னு பாப்போம். ஆனா இந்த பைபிள்ல நாய சூ சூன்னு விரட்டினதுமே அந்த நாயும் அங்க இருந்து ஓடி போகுது. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வாத்தியாருக்கே நம்பிக்கை வருது, நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு. இப்போ வீட்டுல இருக்க நம்ம ஹீரோன்காரியும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டுகாரியோட வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்னு சந்தேகத்துல ஃப்ரெண்டுகாரி கதவை திறக்க போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோன்காரி கண்ணாடியில பாக்குறான். அதுல அந்த சாத்தான் குழந்தையோட முகம் தெரியுது. பயந்து போன நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து, அந்த சாத்தான் அவளையும் சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கதவை திறக்க வந்த அந்த ஃப்ரெண்டுகாரியும் திறந்து பார்த்தா வெளியில அந்த சின்ன பையன் கையில ஒரு கத்தியோட இருக்கான். அவ்வளவுதாங்க, வயித்திலேயே ஒரு குத்து. அந்த ஃப்ரெண்டுகாரி வழி தாங்க முடியாம தொப்புன்னு கீழே விழுந்துறாங்க. கூடவே அந்த சின்ன பையன் மூஞ்சே ஒரு கொடூரமான சாத்தானோட மூஞ்சா மாறி அந்த பொண்ணை அதே இடத்துலயே சரமாரியா குத்தி சாகடிக்கிறான். கரெக்டா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோன்காரியும் அந்த வீட்டோட கதவையே உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. மேல வந்து பார்த்தா அந்த ஃப்ரெண்டுகாரி கொடூரமா இறந்து போயிருக்கா. அந்த சின்ன பையன் உடம்புக்குள்ள இருக்க அந்த சாத்தான் நம்ம ஹீரோவையும் கத்திய வச்சு குத்தலான்னு பாக்கும். ஆனா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை பிடிச்சி அடிக்கலான்னு போறப்ப அவன் உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் அவனை விட்டு வெளியில வந்து இறந்து போன ஃப்ரெண்டுகாரி உடம்புக்குள்ளயே பூந்துருச்சுங்க. இத பாக்குற நம்பாளுங்க ஏ அப்பா ஆளவுரா சாமி அப்படின்னு அந்த சின்ன பையனையும் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. ஆனா சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்திலேயே இல்ல. அதுக்கப்புறமா இங்க இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோன்காரியும் அந்த ப்ரொஃபசரை பார்க்க போறாங்க, அதாங்க அந்த வாத்தியாரு. நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோன் கிட்டயும் அந்த வாத்தியாரு ஒரு புது ஃபாதரை இன்ட்ரோ கொடுக்கறான். இவரால பேய்களை ஓட்ட முடியும்னு வேற சொல்றான். அப்பதாங்க அந்த ஃபாதர் சொல்றாரு, இங்க பாரு உன்னை தொல்லை பண்ற அந்த சாத்தானை அழிக்கணும் அப்படின்னா அது ஆரம்பிச்ச இடத்துக்கே போகணும் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போனாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கே வந்து ஒரு சில சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினால மத்தவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அவளை மட்டும் ஒரு பெட்லயே போட்டு கை காலெல்லாம் கட்டி போடுறாங்க. ஃபாதர் கூட வந்த எல்லாருமே மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல பயங்கரமான காத்து. என்னடான்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த சாத்தான் இங்கேயும் வந்து சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணுதுங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் ஹீரோனை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓடுவான். அப்போ கூட அந்த புக்ல இருந்த கடைசி பேப்பரை நம்ம ஹீரோயின் கையில எடுத்துட்டு ஓடுறாங்க. இப்போ கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ கூட அந்த ஃபாதர் பையன் சாத்தானுக்கு முன்னாடி மந்திரங்களை உச்சரிப்பான். இதையெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பாகிற அந்த சாத்தான் அந்த ஃபாதரோட உடம்புக்குள்ளேயே பூந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆளுங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் கூட அசால்ட்டா நம்ம ஹீரோவையே செவுத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு இழுத்துட்டு போகுது. இத பாக்குற
நம்ம ஹீரோயின் காப்பாத்தலான்னு பக்கத்துல போவாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து அந்த சாத்தான் இவளை பிடிச்சி தாக்க ஆரம்பிக்குது. இத பாக்குற ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகி கீழே கிடக்குற ஒரு கட்டை எடுத்து அந்த ஃபாதர் மண்டையிலேயே ஒரே அடி. அவ்வளவுதான், சாத்தானும் காலி அந்த ஃபாதரும் காலி. வாடா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை காப்பாத்திட்டு ஓடலான்னு பார்த்தா ஹீரோ நம்ம ஹீரோயின் கையவே டைட்டா பிடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இப்ப அந்த சாத்தான் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு. அட போடா கொன்னியான்னு நம்ம ஹீரோயின் காரி கைய உதறிக்கிட்டு அங்கிருந்து பயந்து ஓட. ஆனா அப்பயும் அந்த சாத்தான் நம்ம ஹீரோயின அசால்ட்டாவே வந்து பிடிக்குதுங்க. சோழி முடிஞ்சிருமோன்னு பாக்குற டைம்லயே வாத்தியாரு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே அந்த சாத்தானுக்கு பக்கத்துல வராரு. இத பாக்குற நம்ம ஹீரோயின் காரியும் இவகிட்டதான் ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்ல இருக்க மந்திரங்களை உச்சரிக்க அந்த சாத்தானால அந்த வழிய தாங்கவே முடியலங்க. பயங்கரமா கத்துது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மாடியில இருந்து கீழே விழுந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் அழிஞ்சு போகுது. ஆனா இதுல நம்ம ஹீரோவும் அதே இடத்துலயே இறந்து போறான். இத பாக்குற நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஜாகிங் போறாங்க. இப்பதாங்க படத்துல ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின அந்த சாத்தான் பிடிக்க வந்திருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. ஹீரோயின் ஹீரோவால கர்ப்பமாக்கப்பட்டிருப்பாங்க, அதனால அவங்க வயித்துல கரு உண்டாயிருக்கும். ஆனா இப்ப அந்த கருவை பார்க்கும்போது அதுவும் ஒரு ட்வின்ஸ். அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக தான் இந்த சாத்தான் நம்ம ஹீரோயினையே சுத்தி சுத்தி வந்திருக்கு போல அப்படின்னு நமக்கு நல்லாவே புரிய வைக்கிறாங்க. ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குழந்தை மூலியமாவே மறுபடியும் அந்த சாத்தான் பூமியில வந்து பிறக்க போகுது அப்படின்னு இன்டைரக்டா சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.